الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم بالكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين قال النبي صلى الله عليه وسلم إذا كانت من نصف شعبان قوموا ليلها وصوموا نهارها أو كما قال صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவுடைய அருள் பார்வை அடியார்களின் மீது விசேஷமாக இறங்கக்கூடிய இந்த இரவிலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த நபிமொழி ஒன்று காண கிடைக்கின்றது. நிஸ்ரு ஷாபானுடைய இரவில் மக்ரிபு தொடுத்து ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா முதல் வானத்தின் பக்கம் இறங்கி, அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இறங்குகின்றான் என்றால் நாம் விளங்குவது போல அல்ல. அல்லாஹுனுடைய அருள் பார்வை அல்லது அருள் அடியாரின் பக்கம் நெருங்குகின்றது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். விசேஷமான முறையிலே அல்லாஹ் அடியார்களை உற்று நோக்கி அவன் அடியார்களை பார்த்து கேட்கின்றான், அலா மின் முஸ்தஃகிரின், பிழை பொறுக்க தேடுபவர்கள் உண்டா, ஃபாகுஃபிருஹு, நான் அவர்களை மன்னிக்கின்றேன், ரிசுக்கு தேடுபவர்கள் உண்டா, நான் அவர்களுக்கு ரிசுக் அளிக்கின்றேன், பலாய் முசீபத்துகளில் சிக்கி உழல்பவர்கள் அதிலிருந்து மீட்சியை கேட்குபவர்கள் உண்டா, நான் அவர்களுக்கு ஆஃபியத்து கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்கின்றான். இது ஃபஜர் வரைக்கும் தொடங்குகின்றது. பராத் என்ற வார்த்தை நரகத்திலிருந்து விடுதலை என்பதற்கான வார்த்தையாகும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களுடைய நூல்கள் எல்லாம் ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொல்கின்றார்கள், இந்த இரவு பனீ கலப் என்று ஒரு கூட்டத்தார்கள் உண்டு, அந்த கூட்டத்தார்களுடைய ஆடுகளிலும் ரோமங்கள் அதிகமாக இருக்கும், அவங்க அந்த மாதிரியான ஆடுகள் வளர்ப்பார்கள். அந்த கூட்டத்தாருடைய ஆட்டு ரோமங்களை விடவும் அதிகமாக அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். பராத் என்றால் விடுதலை, நரகத்திலிருந்து விடுதலை. ஒன்று முதல் சொன்னது அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அடியாரின் பக்கம் கேட்கின்றான். இரண்டாவது நரகத்திலிருந்து விடுதலை. மூன்றாவது சஹிஹான ஹதீஸ், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவர்களுடைய முறையான இரவிலே நடுநெசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. அப்ப அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், மற்ற பரிசுத்த மனைவிமார்களிடம் சென்று விட்டார்களோ, நம்முடைய இரவல்லவா என்று. பெருமானாரை தேடி புறப்பட்டு செல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கியிலே தன் தாடி நனைந்து போகக்கூடிய அளவிற்கு அழுது கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆயிஷா சித்திகா அவர்களிடம் இது பற்றி கூறும்பொழுது, இன்றைய இரவை பற்றி தெரியுமா என்று இந்த இரவினுடைய மகத்துவத்தையும் கூறி, அப்ப இதுல மூன்று விஷயம் தெரிகின்றது. நாம் அல்லாஹ்விடம் கேட்பது ஒன்று, அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான், அவன் கதவு திறந்தே இருக்கின்றது, எப்பொழுதும் திறந்துதான் இருக்கிறது, இன்று விசேஷமாக திறந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மக்களுடைய பிறப்பு இறப்பு அவருடைய விதிகள் எல்லாம் இந்த இரவிலே தான்
லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து பெயர்த்து எழுதப்பட்டு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அந்த மலக்களிடம் அந்தந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்படக்கான ஆயத்த பணிகள் இன்று தொடங்குகின்றது. இப்ப மேற்கூறப்பட்ட சூரத்து துஹானுடைய வசனத்தில் லைலத்தின் முபாரக்கா பரக்கத் செய்யப்பட்ட இரவு என்பதற்கு இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னும் பல சஹாபிகள் அது இந்த இரவு தான் என்று நமக்கு ஆதாரபூர்வமான முறையிலே நமக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நிஸ்பு ஷஅபானை அடைந்து விட்டால் அந்த இரவை நீங்கள் உயிர்ப்பியுங்கள். கூமு லைலஹா என்றால் நின்று வணங்குவது மாத்திரமல்ல, கூமு லைலஹா என்றால் அந்த இரவை ஹயாத்தாக்குங்கள், உயிர்ப்பியுங்கள். சூமு நஹாரஹா, அதனுடைய பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரூஹுல் மஆனிலே சொல்லக்கூடிய விளக்கம், உணவு, வாழ்வாதாரம், வாழும் காலம், மரணம் ஆகியன பராத்தில் இரவில் எழுதப்பட்டு இவற்றை அமலாக்க செய்யப்படும் பொறுப்பு லைலத்துல் கத்ர் இரவில் வானவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. ஆக இந்த இரவிலே அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கினான் என்று சொல்கின்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே குர்ஆன் இறக்கியதாக சூரத்துல் கத்ரிலே வருகின்றது. அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, முதல் வானத்திலிருந்து அவன் நிர்ணயித்த அந்த ஆயத்துக்கள், சூராக்கள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வசனங்கள், எந்தெந்த சூராக்கள் அருளப்பட வேண்டும் என்ற நிர்ணயம் இன்று இரவு செய்யப்படுகிறது. லைலத்துல் கத்ர்ல தான் ரசூலுல்லாஹ் இறங்குச்சு. அது அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திட்டமிடுகின்றான். இதற்கு முதல்ல ஒரு படிப்பினை, அவன் ஆகு என்றால் ஆகிவிடும், குன் ஆகிவிடும். ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திட்டமிடுகின்றான். லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே ஏற்கனவே ஒவ்வொருடைய விதி எழுதப்பட்டு விட்டு முடித்து விட்டது. ஜஃபல் கலம், எழுதின கலம் காய்ந்து விட்டது என்று சொல்வார்கள். ஆக விதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நிர்ணயிக்கப்பட்ட விதியை மீண்டும் எடுத்து எழுதப்படும் பொழுது அல்லாஹ் இந்த இரவிலே இந்த மூன்று கேள்விகளை கேட்கின்றான். அது மூன்று கேள்வி மட்டுமல்ல, அதற்கு பின்னாலும் வக்கதா வக்கதா, இன்னும் இன்னும் யார் யார் என்னென்ன கேட்கின்றார்களோ அவைகள். அப்ப மற்றொரு வசனம் நமக்கு கூறுகின்றது, உம்மல் கிதாப், அல்லாஹ் நாடியதை எழுதுவான், நாடியதை அழித்து விடுவான். இப்ப அல்லாஹ் எழுதினதை அல்லாகவே அழிக்க முடியாது என்றால் அல்லாஹ் ஏழாமை ஆகிடுவான். குர்ஆன் வசனம் தான் கூறுகிறது, எம்ஹுல்லாஹு மாயஷா வயஸ்பிது இந்தஹு உம்முல் கிதாப், அவன் நாடியதை அழிக்கின்றான், நாடியதை சரிபடுத்துகின்றான் என்று பெருமானார் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான். ஒருவருடைய வயது இத்தனை ஆண்டு காலம் என்று ஒருவருக்கு இருக்கும் பொழுது அந்த ஆயுள் நீளுமா என்றால் அப்ப நீண்டதற்கான ஆதாரம் இருக்கின்றது. அப்துல் ரஹ்மான் இபன் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சஹாபிகளிடம் சொல்வார்கள், அவர்கள் திரும்பி வரமாட்டான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிந்த சரித்திரம்தான், அப்துல் ரஹ்மான் இபன் அவுஃப் அவர்கள் பெருத்த லாபத்தோடு திரும்பி வந்தாங்க. அப்ப நடந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ நாவு பொய் உரைக்காது அல்லவா? அப்ப என்ன நடந்தது என்று அப்துல் ரஹ்மான் இபன் அவுஃப் அவர்களிடம் கேட்ட பொழுது, அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய வடியிலே ஒரு தங்கக்கூடிய இடத்திலே ஒரு இடத்துல தங்கினாங்க. ஒரு வயதான மூதாட்டி அம்மாவுடைய இடத்துல இவர்களும் தகஜத்தை கழுகிறாங்க. உள்ள மூதாட்டி அம்மா அழுது கொண்டிருந்தார்கள். என்ன அழுகிறீங்கன்னு கேட்கும் பொழுது, வயது முதிர்ந்த குமர்களை கரசேக்க முடியாம இருக்கிறேன்னு சொன்னோன்னா, தன்னுடைய பயணத்தை தாமதிக்க வைத்து அந்த குமர்களை கரசேர்த்து விட்டு சென்றார்கள். அந்த பெண்கள் தங்களுடைய ஆயுளை இருந்து இத்தனையை நான் அவர்களுக்கு வழங்குகிறேன் என்று துவா செய்ததாக
ஆதாரபூர்வமான சரித்திரத்தை பார்க்கிறோம். இன்னும் ஒரு வரலாற்று ஆதாரபூர்வமான சரித்திரம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவருடைய வலது பக்கத்திலிருந்து நல்லோர்களையும் இடது பக்கத்திலிருந்து தீயோர்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி ரூஹுகளை வெளிப்படுத்தி காட்டும் பொழுது ஒரு ரூஹு பிரகாசமாக இருந்தது. இது யாருடைய ரூஹு என்று கேட்டபொழுது இது யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூஹு என்று சொன்னார். அல்லாஹு தஆலா சொன்ன அந்த ரூஹுக்கு எவ்வளவு ஆயுள் என்று சொன்ன பொழுது 60 வயது. எனக்கு எத்தனை வயசுன்னு கேட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு 1000 வயசு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 60 வயசு, என்னுடைய ஆயுளிலிருந்து நான் 40 வயசை அவர்களுக்கு கொடுக்கிறேன். அதே மாதிரியே நடந்தது, சுருக்கமாக சொல்கிறேன். ஆக ஒரு ஆயுள் கூடுது என்பதற்கான ஒரு ஆதாரம் ஒன்று. இன்னொன்று, ஆயுள் கூடுவது என்பது நாம் எத்தனை வயது வரை வாழ்கின்றோமோ அத்தனை வயது வரைக்கும் வாழ்றதுதான். ஆனால் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து சாதிக்க வேண்டிய சாதனைகளை எல்லாம் செம்மையாக நீங்க செய்து முடிச்சிருவீங்க. குறைந்த ஆயுள் இல்லையே, என்னென்ன ஆற்ற வேண்டுமோ, பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும், உறவினர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எல்லா கடமைகளையும் பல நூற்றாண்டு வாழ்ந்து சாதிக்க வேண்டிய சாதனைகள். இமாம்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க, குறைந்த காலத்திலேயே நிறைந்த சாதனை செய்த. இது ஒரு ஆயுள்ள ஒரு பரக்கத். இன்னொன்று, இப்ப ஒரு நபிகிட்ட இருந்து இன்னொரு நபிக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டது. நமக்கு பூமிக்கு மேலே இத்தனை ஆயுள், பூமிக்கு கீழே கபூர்லையும் ஆயுள் நம்மளுக்கு இருக்கு. ஆலமுல் பர்சகளே உண்டான ஆயுள் இருக்குதல்லவா, அந்த ஆயுளில் இருந்து அங்க உள்ள ஆயுளை குறைச்சிட்டு அந்த ஆயுளில் இருந்து இங்க கொடுத்துருவான். நீங்கள் நல்லதை செயலாற்றும் பொழுது இவருடைய சேவைகள் இன்னும் உலகிற்கு தேவை என்பதற்காக பர்சகிலே இருக்கக்கூடிய ஆயுளிலிருந்து உங்களுக்கு இங்கு கொடுக்கப்படும். வேற ஆள்கிட்ட கடன் வாங்க வேண்டியதில்லை, உங்களுடைய ஆயுள் தான் பர்சகில. நீங்க 1000 கணக்கான வயசு நீங்க என்ன செய்வீங்க இருப்பீங்க, அந்த ஆயுள் இருந்து இங்க கொடுக்கப்படும், அங்கு குறைக்கப்படும். ஆக ஒன்று நிறைந்த சாதனையை செய்வது, அல்லது பர்சகிலிருந்து நமக்கு அந்த ஆயுள் கொடுக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று இன்னொரு நிகழ்வு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துளாவுகிறார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் ஹதீஸ்ல அப்படியே வருது, அவங்களுடைய உள்ளங்கால் படுது. இப்ப முழிச்சு பாக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கிறார்கள். சரி, எழுந்திருப்பார்கள் எழுந்திருப்பாங்கன்னு பாக்குறாங்கன்னா, ரொம்ப நேரமாக சஜிதாவில் இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா அறிவிக்கிறார்கள், மரணித்து விட்டார்களோ என்று எனக்கு பயம் வரக்கூடிய அளவிற்கு சஜதாவில் இருந்தாங்க. நான் சஜதா கிட்ட போய் நான் காது கொடுத்து கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றார்கள், உன்னுடைய கோபத்தை வைத்து என்னை தண்டித்து விடாதே அல்லாஹ், உள்ளங்களை பரட்டுபவனே, தீனிலே என்னை நிலைக்கச் செய். யார் சையீதுல் அம்பியா, ரசூல்மார்களுக்கு தலைவர், நாளைக்கு ஷஃபாத் செய்யக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட சையீதுல் அம்பியா சஜிதாவில் விழுந்து கேவி கேவி தன்னுடைய தாடி நனைந்து போகக்கூடிய அளவுக்கு அழுத நாள் இந்த நிஸ்பு ஷாபானுடைய நாள். அல்லாஹ் மன்னிப்பின் வாசலை திறந்து வைத்திருக்கின்றான். இன்று நிறைய தொழுகிறதை விட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் முதல்ல கேட்கிறது அதுதான், மன்னிப்பை கேட்டுவிட்டு மன்னிப்பை பெற்று விட்டாலே அதன் பின்னணியிலே எல்லாமே தொடர்ந்து விடும். நம்மை மன்னிப்பை பற்றி நாம் ஏற்கனவே ஜும்மாவில் நாம் பேசியிருக்கிறோம். எனவே அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அடுத்து கேட்கின்றான், யார் ரிசுக்கு தேடுறா என்னிடத்தில், அவர்களுக்கு நான் ரிசுக் அளிக்கின்றேன். அப்ப ரிசுக் என்பது நம்முடைய வாயில் வழியாக உள்ள போறது மட்டும் ரிசுக் அல்ல, நல்ல மரணம் கூட ரிசுக்கு தான். நாம் எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ, நம் மனைவி, மக்கள், ஹலாலான சம்பாத்தியம், அனைத்தும் ரிசுக்கு. எதையெல்லாம் நாம் அனுபவிக்கின்றோமோ அவைகளெல்லாம் நமக்கு ஹலாலான முறையில் வேணும். எப்படினாலும் ரிசுக்கு தேடலாம்,
ஆனா ஹலாலான முறையில வேண்டுமே. நிலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது பெருமானாரினுடைய சேவகரில் ஒருவர் தண்ணீர் எடுக்க செல்லும் பொழுது எதிரிகளுடைய அம்புகளால் தாக்கப்பட்டு ஷஹீதாக்கி விட்டார்கள். வீடு திரும்புறது வரைக்கும் எதிரிகளால் தாக்கப்பட்டால் அவள் ஷஹீது தான். ஷஹீத் என்பது ஒரு உயர்ந்த பதவி, ஒரு உயர்ந்த அந்தஸ்து அது. அப்ப சஹாபிகள் எல்லாம் ஹனி அல்லக் வாழ்த்து சொல்றாங்க. சஹாபிகள் எல்லாம் அப்ப அவர்கள் சஹாபிகளுடைய உணர்வுகளை பாருங்க. ஷஹீத் என்பது ஒரு பேர் ஆனந்தம் என்று அவங்க நினைக்கிறாங்க. பேர் ஆனந்தம். அப்ப அந்த சஹாபிக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இறந்து போயிட்டாங்க, வாழ்த்து சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கனிமத்தினுடைய பொருள், அதாவது போரில் கிடைக்கக்கூடிய கனிமத் பொருள் என்பது பொது சொத்து. அந்த பொது சொத்திலிருந்து ஒரு சின்ன கயிறு, அதை அவர் தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டார். அந்த கயிறு அவருடைய கபருல என்ன அடக்கப்படல, அந்த கபருலே அவர் எந்த இடத்துல அடக்கப்படுவாரோ அந்த கபருலே நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், சம்பாத்தியம் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மையானதாக இருக்க வேண்டும். தூய்மையாக அதை அல்லாஹ் நமக்கு தரணும். அந்த வழியை நமக்கு துறந்து காட்டணும். வியாபாரத்தை நமக்கு ஊக்குவிக்கிறது இஸ்லாம். அதை ஹலாலான முறையிலே எந்த பகுதியில் இருந்துமாவது அதனுடைய ஹராமினுடைய வாடை அதுல வந்துடக்கூடாது. சஹாபிகள் எல்லாம் பெரிய பெரிய வியாபாரம் பார்த்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சஹாபியிடம், உருவா என்ற சஹாபியிடம் 2 தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த சஹாபி போனாங்க, 1 தீனாருக்கு ஆடு வாங்கினாங்க. அந்த 1 தீனாருக்கு வாங்கிய ஆட்டை 2 தீனாருக்கு விற்றார்கள். 2 தீனாருக்கு வித்தாச்சா, இப்ப எத்தனை திருகம் இருக்கு? 3 திருகம் இருக்கு. மீண்டும் 1 திருகத்துக்கு ஆடு வாங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டையும் கொடுத்தார்கள், 2 திருகத்தையும் கொடுத்தார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன நான் கொடுத்த காசையும் திருப்பி தந்திருக்க, ஆட்டையும் திருப்பி தந்திருக்க, ஆட்டையும் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டபோது அப்ப நடந்த விவரத்தை எல்லாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள், பரக்கத்திற்காக துவா செய்தார்கள். கூஃபாவில தான் வாழ்ந்தாங்க, மன்னருக்கு நிகராக பெரும் பணக்காரரா வாழ்ந்தாங்க. ஆக நம்ம வியாபாரம் ஹலாலான முறையில எப்படினாலும் பண்ணலாம். எவ்வளவு சம்பாத்தியம்னா எவ்வளவு விலை வச்சுனாலும் விற்கலாம். ஆனா அது ஹலாலாக இருக்க வேண்டும். அந்த ஹலால் உடைய சம்பாத்தியம் நம்முடைய பிச்சளங்கள் வரைக்கும் அந்த பரக்கத்து தொடரும். அதுல ஹராம் சேர்ந்துட்டா நாம இருக்கிற வரைக்கும் ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்முடைய பிச்சளங்கள் வரைக்கும் தொடரும். உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் தான் மரணமாகும் பொழுது சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் 18 திருகம் விட்டு சென்றார்கள். கஃபன் தஃபனுக்கு செலவுக்கு போக மிச்சம் ஆளுக்கு 1 திருகம் தான் கிடைத்தது. அதற்கு முன்னால் வாழ்ந்த கலீஃபா பெரியவர் உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை, கோடி கணக்கில் திருகத்தை விட்டு சென்றார்கள். வரலாறு பதிவு செய்கின்றது, பிற்காலத்தில் கோடிக்கணக்கில் திருகத்தை விட்டு சென்றவர்கள் மதீனாவின் வீதியில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். உமர் பின் அப்துல் அஜீஸுடைய மகன்கள் யுத்தத்திற்காகவும் ஏழைகளுக்கும் ஒட்டகங்களையும் குதிரைகளையும் 100 திரு ஒட்டகம் 100 ஒட்டக என்று தானமாக வழங்கிட்டாங்க. 1 திருகம் விட்டு சென்றவர்கள். ஆக பரக்கத் என்பது குறைந்த இதுல நிறைய பரக்கத்தை அல்லாஹ் தரணும். நிறைய காசு என்பது பரக்கத்தை அல்ல, குறைந்ததிலேயே நிறைய சாதனையை உண்டாக்கணும். அப்படிப்பட்ட ரிசுக்கைத்தான் நாம தேடுறோம். அந்த ரிசுக்கை தான் நாம கேட்க வேண்டும், ஹலாலான ரிசுக்கு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறோம், நீண்ட ஆயுளை கேட்கிறோம். அதுக்கடுத்து பலாய் முசீபத். ஏனென்றால் அந்த ரிசுக்கை நாம அனுபவிக்கணும், ஹலாலான முறையில் அனுபவிக்கணும். அந்த ரிசுக்கு கிடைத்து அது நாம உப்பு இல்லாம சப்பு இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைகள் வந்து விடக்கூடாது அல்லவா? அப்ப ஆரோக்கியம் வேணும், பலாய் முசீபத்துகளை விட்டு நீங்க வேண்டும்.
இதை அல்லாஹ் என்று கேட்கின்றான், அதை நாம கேட்கணும். அப்ப எதை முடிவு செய்யப்படுகின்றதோ அதை கேட்கின்றோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறைவை குறித்து மிகவும் முக்கியப்படுத்த சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்காட்டப்படுகின்றது, அப்படி எடுத்துக்காட்டப்படும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகின்றேன் என்று சொன்னார். ஷாபானுடைய இறுதியில ஒரு சஹாபிட்டு கேட்கிறாங்க, இந்த ஷாபானுடைய நிசுபு ஷாபானை குறித்து அவங்க கேட்கிறாங்க, அந்த நோம்ப நீங்க வச்சீங்களா, என்ன ஷாபானுடைய மத்திய நோம்ப நீங்க வச்சீங்களான்னு கேட்கிறாங்க. அந்த சஹாபி இல்லைங்கிறான், நான் வைக்கல. அப்ப அடுத்து ரமலான் வந்துருது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நோம்புக்கு பதிலா நீ அங்க ரெண்டு நோம்பு புடிங்கிறாங்க, இந்த நோம்ப நிறைவேற்றுங்கிறாங்க. ஆக கட்டாயம் இல்லை, உடல் அசௌகரியம் உள்ளவங்கள் நோய் உள்ளவர்கள் அவர்களுக்கு இது நஃபில் தான், ஷாஃபில சுன்னத்து. ஆக நஃபில சுன்னத் என்பது ஒரு வார்த்தைகள்ல தான் வித்தியாசமே தவிர அமல்கள் ஒன்றுதான். ஆக அவ்வளவு முக்கியத்துவம் இந்த நோன்புக்கு இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். ஆக அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன, அல்லாஹு தஆலா பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைவாக இருக்கின்றது, விளைவிருக்கக்கூடிய இறைவாக இருக்கின்றது, துவாக்கள் மன்றாட்டத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய இறைவாக இருக்கின்றது. இப்படி எத்தனையோ சிறப்புகளை இந்த நிஸ்பு ஷாபான் நமக்கு தந்திருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதங்கம் காபாவை நோக்கி தொழணும்னு ஆசை, ஏன்னா அதுதான் முதல் ஆலயம். ஆனா அத அல்லாஹுடைய உத்தரவு, அதனால அதை எதிர்த்து ரசூல்ல கேட்கல, உள்ள கிடக்கையே அல்லாஹ் அறிவிக்கக்கூடியவன்ல. எனவே அல்லாஹு தஆலா காபத்துல்லாவின் பக்கம் திருப்பும் இங்க பாக்கத்துல கதனரா தக்கல்லுபுக என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுல சொல்றான். காபாவை கிபிலாவாக மாற்றிய இரவு, நம்ம கபலா கிபிலாவாக நம்ம காபாவை துவக்கி தொழுகின்றோமே, அந்த கிபிலாவை இன்றுதான் நாம பெற்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் ஷஹரி, ஷாபான் என்னுடைய மாதம் என்றார்கள். ஏனென்றால் இன்னல்லாஹு வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்ற அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் ரசூலின் மீது சலவாத்து சொல்கின்றார்கள், இமான் கொண்டவர்களை நீங்களும் சலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்த அந்த சலவாத்தினுடைய வசனம் இறங்கிய மாதம் என்றும் இந்த என்னுடைய மாதம் என்று அல்லாஹ் சொன்னதற்கான காரணமாக இருக்கின்றது. ஆக அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்திருக்கின்றான், அல்லாஹ் கிருபை உள்ளவனாக இருக்கின்றான். அவனுடைய அருள் வாசலை திறந்து மனிதர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றுதான் ஆசை. ஏதாவது ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகின்றான். சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் அவர்கள் சொல்வார்கள், நாளை கியாமத்து நாளில அல்லாஹ் என்னிடத்துல கேட்டால், கற்பனையாக சொல்கிறார்கள், உன்னுடைய தாய் உன் மேல ரொம்ப பிரியமா தான் இருப்பாங்க, எனவே கேள்வி கணக்க உன் தாயை விட்டு உன்னிடத்தில் கேட்க சொல்லவா என்று கேட்டா எப்படி இருக்கும்? அம்மா கேட்டா லேசா கேட்டு விட்டு போக சொல்லிடுவாங்கல்ல. சுஃபியானி சௌரி சொல்றாங்க, யாரப்பி வாண்டாம், நீயே கேள், தாயை விட நீ 1000 மடங்கு அன்பானவர் என்பதை உணர்த்துவதற்காக இதை சொல்றான். அதுவும் அல்ல, மாலிக் இப்னு தீனார் ஃபுதைல் இப்னு அய்யால் இந்த ரெண்டு பேரும் பெரிய ஆன்மீகவாதிகள். அவங்க ஆன்மீகவாதிகளாக ஆகிறதுக்கு முந்தி ஃபுதைல் இப்னு அய்யால் என்பவர் ஒரு கொள்ளை கூட்டத்து தலைவர், மாலிக் இப்னு தீனார் ஒரு ராணுவ சோல்ஜர், அவர் வந்து ஒரு சோல்ஜரா இருந்ததுனால மது பழக்கமும் இருந்துச்சு, முஸ்லீம் தான். இந்த இரண்டு பேரும் நீண்ட சரித்திரம், நாம யாசியெல்லாம் ஓத வேண்டியிருக்கிறதுனால சுருக்கமா சொல்றேன், ஆன்மீக பாட்டைய திறந்து வைச்சது இந்த இரவு தான். கொள்ளை கூட்டத்தின் தலைவர் ஒரு கோட்டையின் கதவுல காலை ஏறி அங்க தாண்டி கொள்ளை அடிக்கிறதுக்காக இறங்கும் போது அங்க ஒரு அம்மா ஓதிக்கிட்டு இருக்காங்க, அலம் ஆமன் தஹஷா குலுபுஹும், அல்லாஹ்வை பயப்படுறதுக்கு இன்னும் உனக்கு நேரம் வரலையாங்கிற ஆயத்து ஓதுறாங்க, உள்ளத்துல படீர்னு இவங்களுக்கு பட்டுச்சு. இந்த இரவு தான்
ஆன்மீகத்தினுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா ஃபுதைலுபியால் என்பவர்களை கடந்து போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் மேதையாக, குர்ஆனின் விளக்க உரையாக, ஹதீஸின் விற்பன்னாராக, மக்காவுக்கு இமாமாக, மதீனாவுக்கு இமாமாக, ஒரு கொள்ளை கூட்ட தலைவரை மாற்றியது இந்த இரவு என்றால் அல்லாஹ் நம்மளை மாற்ற மாட்டானா? அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவாக இருக்கின்றது. இதே போன்றுதான் மாலிக் இப்னு தீனார், ஒரு நீண்ட சரித்திரம், அவர்களும் ஆன்மீக பாதையை திறந்தது இந்த இரவுதான். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா மன்னிப்பதற்கு காத்திருக்கின்றான், இரடம் அளிப்பதற்கு காத்திருக்கின்றான், நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கின்றான். இப்படி வாய்ப்புகளை தந்து அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா துவாவின் மூலமாக கலாக்கதிரை மாற்றும். அத்துவா ரத்துல் பலா வ ரத்துல் கலா, பிரார்த்தனையே பொதுவாக மாற்றும். அப்ப இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. யாசின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஓதப்பட்டதா, சஹாபிகள் காலத்தில் ஓதப்பட்டதா என்றால் இல்லை. அப்ப ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு அமலை செய்து, வேற ஒரு ஹதீஸ் நமக்கு விளக்கம் அளிக்கின்றது, யார் எந்த நோக்கத்திற்காக யாசினை ஓதுகிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் அந்த ஹதீஸ். அப்ப அடிப்படை தவறில்லை. யாசீனை எந்த நோக்கத்திற்காக ஓதுகிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று பொது ஹதீஸ் இருக்கு. ஜம்சம் நீர் எதற்காக வேண்டி அருந்தப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும். நீங்க ஜம்சம் குடிக்கும் போது பசி தீரணும்னு குடிச்சா பசி தீரும், நோய் தீர வேண்டும் என்று கேட்டால் நோய் தீரும், எனக்கு இல்மு வேண்டும் என்றால் இல்மு கிடைக்கும். இப்படி என்ன நோக்கத்திற்காக நீங்க குடிக்கிறீர்களோ அது மாதிரி தான் யாசீன். அப்போ ஒரு அமலை செய்து, அதுவும் குறிப்பிட்டு யாசீனை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சின்ன அமலை செய்து அந்த யாசீனை நாம ஓத இருக்கிறோம். ஆக நம்ம மூன்று யாசீன் ஓத விட்டு இருக்கிறதுனால அல்லாஹ் இடத்திலே நாம் அந்த யாசீனை ஓதுறதுக்கு முந்தி முதல்ல வந்து ஹயாத்து நீளமாவதற்கா அப்படின்னு நாம் கேட்கிறோம், நல்ல அமல்களுடன் கூடிய ஆயுள் என்று கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருக்கு ஆயுளும் நீண்டு அமல்களும் நீண்டு விட்டால் அவர்களுக்கு சோபனம் உண்டாவதாக, வெறுமன ஆயுள் நீண்டு பாவம் செய்து என்ன செய்ய? எனவே நல்ல அமல்களுடன் கூடிய ஆயுள் நீள வேண்டும் என்று நியத்து வைக்க வேண்டும். ஹலாலான ரிஸ்கை, அதனுடைய வழிகளை எனக்கு திறந்து வை என்று கேட்க வேண்டும். ஆபத்து பலாய் முசீபத்து நோய் நொம்பலங்கள் இவைகள் தீர வேண்டும் என்பது ஒவ்வொரு யாசீனுக்கு முன்னாலும் நாம சொல்லுவோம். இந்த மூன்றையும் நாம வழக்கமா சொல்லு ஓதிக்கிட்டு வர்றோம். அல்லாஹ் கேட்கக்கூடியதில் இன்னொன்று, யார் என்னிடத்தில் பிழை பொறுக்க தேடுகின்றார்களோ அவர்களை பிழையை மன்னிக்கின்றேன் என்று சொல்கின்றான் அல்லவா, அதற்காக வேண்டி யாசின் ஓதுறதுக்கு முன்னால் ஒரு பத்து தடவை நாம் அஸ்தகஃபிருல்லாஹ் என்பதை, அஸ்தகஃபிருல்லாஹு அலீம் அல்லதீ லா இலாஹ இல்லா, அவன் முற்படுத்தியதை நாமும் முற்படுத்தி அவனிடத்திலிருந்து பிழை பொறுக்க தேடுவோமாக இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் முதல்ல ஒரு ஸலவாத் ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஸ்திக்ஃபார் செய்வோம். இஸ்திக்ஃபார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யாசீனுவோம். இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் அல்லதீ லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் வதுப் இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் அல்லதீ லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் வதுப் இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் அல்லதீ லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் வதுப் இலை. நல்ல அமல்களுடன் கூடிய நீடித்த ஆயுளை நீனத்தை வைத்துக் கொண்டு நாம் யாசின் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அல் ஃபாத்திஹா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இயாக நஅபுது வ இயாக நஸ்தயீன். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். ஆமீன். بسم الله الرحمن الرحيم. ياسين. إنك لمن المرسلين.